ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிக்க ருசிக்க ஸ்டைல். நான் உங்கள் பல்லவி அசோக் குமார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிப்ஸோடு சொல்லியிருக்கேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையானது 20 மிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கப் பூண்டு முழுசாக வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. 1 கப் பூண்டை பெருசாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இருக்கிற பூண்டை அப்படியே முழுசாக வச்சுருக்கேன். இந்த 20 மிளகாயும் நல்லா ஒரு 2 மணி நேரம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா ஊற வச்சுருங்க 2 ஹவர்ஸு. கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இது தாங்க தேவையான பொருள் நமக்கு. இது ஆனால் அந்த புளியையும் மிளகாயை மட்டும் 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரையும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு இந்த மிளகாயை புளியையும் ஜாரில் சேர்த்திக்கலாம். அரைக்கிறதுக்கு இதில் இருக்கிற அந்த தண்ணி, ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கிங்க. வேறு தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா வேண்டாம், ஊற வச்ச தண்ணி மட்டும் போதும். இந்த மிளகாயும் புளியும் அரைக்கிறதுக்கு நான் இப்போ மிளகாய் ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் வருதோ இது இந்த பூண்டு இதெல்லாமே, அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கிரேவியாக வருங்க. கொஞ்சம் ஊறுகாய் வந்து நல்லா அந்த கிரேவி இது வந்து நிறையா வரும். ஸோ இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதே ஜாரில் நம்ம 1 கப் பூண்டு முழுசாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1 கப் பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 ஓட்டிட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அந்த புளி மிச்ச தண்ணியிலேயே போட்டு வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன வாணலி எடுத்துக்கோங்க. நம்ம சேம் இதில் பார்த்துருப்பீங்க, தக்காளி ஊறுகாய் பார்த்தவங்க. தக்காளி ஊறுகாயில் நம்ம போட்ட மாதிரியே தான் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வரும்போது எடுத்து 1 கப்பில் கொட்டிக்கலாங்க. பாருங்கள் நல்லா வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்து 1 கப்பில் போட்டுருங்க. இது மாதிரி போட்டுட்டு அடுத்து வெந்தயத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நல்லா செவந்து வந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதே கப் பாருங்கள் வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அந்த கடுகோடையே சேர்த்து இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வாணலியை அடுப்பில் வச்சுட்டு, அது இரும்புக்கல்லாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. இரும்பு வாணலியாக இருந்துச்சுன்னா, நான் இப்போ வந்து சில்வர் தான் வச்சுருக்கேன். இதில் நல்லா 1 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கடுகு வந்து நம்ம வறுத்து பொடி வச்சுருக்கனால 1/4 ஸ்பூன் கடுகு போடுங்க, இல்லை 1 ஸ்பூன் போடுங்க, ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அடுத்தது கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும், லைட் கோல்டன் கலர் மாதிரி வரும் ஒரு அளவுக்கு. இதோ பாருங்களே இப்போ வந்திருக்குல்ல லைட்டாக, அது அந்த எண்ணெயில் அப்படியே வெந்த மாதிரி. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு நம்ம அந்த புளி கப்லேயே அந்த தண்ணியிலேயே சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல், அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. அந்த பூண்டு பூண்டு பேஸ்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒன்றா வந்து வேகணும் நல்லா. அந்த பச்சை ஸ்மெல் போய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அங்கே பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வெளியே வருது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா திரண்டு வருது. நல்லா கொஞ்சம் உப்பு அதில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா புளியும் மிளகாயும், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த பூண்டு பேஸ்ட்டும் இந்த பேஸ்ட்டு புளி மிளகாய் பேஸ்ட் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து ஒரே அளவுக்கு மிக்ஸ் ஆகணும்.
இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் முடிஞ்சதுன்னா உப்பு பாருங்கள். உப்பு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா சுண்டி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஏன்னா ஊறுகாய் லைட்டாக கொஞ்சம் ஒரு கல் உப்பு எச்சா இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே திரண்டு மேலே வருது. நல்லா சுண்டிருச்சு, அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி நல்லா எண்ணெய் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் அந்த புளியோட அந்த டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லையா நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க அந்த ஸ்வீட்னஸ்க்காக. அப்போ வந்து உங்களுக்கு அந்த புளிப்போட கச்சல் அந்த இது இருக்காது. அதுக்காக போட்டுட்டு நல்லா இப்போ பாருங்கள் ஜாங்கிரியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், வெந்தயமோ கடுகோ அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விடுங்க. மறுபடியும் எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வரும். அப்படியே நிறுத்திட்டு விட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூண்டு ஊறுகாய். அப்படியே நீங்கள் கடையில் வாங்குகிற டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து ரசிங்க, வீட்டில் செஞ்சு பார்த்து ருசிங்க. மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெக்வஸ்ட், என் வீடியோ பார்க்குறதுல 49% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ.